வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக செலக்ட் இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது 17/10/2021 இருந்து 23/10/2021 வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் சார். ஓம் தத்வருட்சாஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேற்றோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது? இந்த வாரத்துல நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, இந்த வாரம் நமக்கு ஒரு சிறப்பான வாரமா இருக்குமோ, நம்ம இவ்வளோ நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இந்த வாரத்துல நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வாரத்தை பத்தியும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க சார். இந்த வாரம் 18 திங்கட்கிழமை வந்து பிரதோஷம் இருக்குது. பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலேயோ அல்ல வேறு பக்கமோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய பிற தோஷங்களை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம். அது மட்டுமில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பசியாக இருந்தாலும் அப்பசியை தீர்க்கக்கூடிய ஐப்பசி மாதம் பிறக்குது அப்படிங்கிறது சிறப்பு. அதெல்லாமல் செவ்வாய்க்கிழமை 19/10/2021 மிலாடி நபி வருது. 20 அதாவது புதன்கிழமை 20 பௌர்ணமி, அருமையான திதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமே இல்லை, ஒளிமயமான வாழ்க்கைங்கிறது பாடலில் கேட்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் வரலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த 20 புதன்கிழமை பௌர்ணமி திதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த இருள் விலகி அருள் கிடைக்கக்கூடிய ஒளிமயமான அமைப்பு இந்த பௌர்ணமிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 23 சனிக்கிழமை கிருத்திகை வருது. அது கரி நாளாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் செய்கிறது தெளி வைக்கலாம். ஆனால் சாமி வழிபாடு, கடவுள் வழிபாடு, கந்த சம்பந்தப்பட்ட அதாவது கந்த பெருமானுடைய வழிபாடு இதுவெல்லாம் கிருத்திகை நாளில் சனிக்கிழமை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறப்பான நாட்கள். மற்றபடி உழைக்கிறவங்களுக்கு, அயராது உழைக்கிறவங்களுக்கு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா நாளுமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நிச்சயமா சார், எல்லாருமே உழைக்கிறவங்களுக்கு வந்து எல்லா நேரமும் எல்லா நாளும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான நாள் தான். பட் இருந்தாலும் இந்த வாரம் இன்னும் கூட வந்து ஒரு சிறப்பான நாளாவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரத்தில் 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடியது, மருத்துவ தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது, மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை கிடைக்கக்கூடிய மகத்தான சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு அமையிறது, இதுவெல்லாம் சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. சத்துரு ஸ்தானத்தில் ராஜகிரகமாகிய சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் வந்து புதிய நுட்பத்தை கையாளக்கூடிய பக்குவம் இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சட்டமாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணுக்குத்தான் முன்னுரிமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பெண்ணுக்கு முன்னுரிமை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று அந்த புதன் பகவான் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால தனம் பணம் வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. நடன நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடியது, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது, சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் வெளிநாடு பயணம் செல்லக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் எதிர்மறையான கஷ்டமாக இருந்தாலும் தாராளமாக விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். புதிய வித்தைகள் கற்றுக்கிறது, மர வேலை செய்கிறவங்க, தச்சு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மச்சு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு, பங்களா கட்டக்கூடிய அளவுக்கு வீடு, பணம், தோட்டம், துறவு, விவசாய பூமி சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரங்களில் கோபதாபங்களை குறைச்சிக்கிறது நல்லது. நடன துறையில இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அச்சப்படாமல் நேர்த்தியாக செய்யக்கூடிய வாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். தனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள இனம் புரியாத மன மகிழ்ச்சி இருந்துட்டு இருக்கும். பெண்களுக்கு அடிமனசில் வந்து மனோதைரியம் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழகு சாதன பொருள் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய வருமானங்கள், இருக்கிற இடத்த வந்து வாடகையாக இருந்தால் கூட சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள், இதுவெல்லாம் சகாயமான வகையில் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
மோக தாகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லதா இருக்கும். சோ தைரியம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கடக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட திருமண வயசுல உள்ளவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான மனைவி அல்லது கணவன் அமையக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் பாக்கியம் இருந்துட்டு இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் வீரிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும். குடும்பாதிபதியும் வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் மிகுதியாகும், குடும்ப தேவைகள் அதாவது நிகழ்கால தேவைகள் மட்டுமில்லாமல் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடமானம் வச்ச தங்க நகைகளை, ஏன்னா தன காரகம் தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் அடமானம் வைத்த அந்த நகைகளை வந்து அதே சப்தம் இல்லாமல் திருப்பி எடுக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கேட்டதை கொடுப்பவர் கடவுள் மட்டுமில்லை, கெட்டதை தடுப்பவரும் கடவுள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பொருத்தமான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக வியாழக்கிழமை நாள் மதியத்துக்கு மேலே சனிக்கிழமை வரைக்கும் அற்புதமான காலமாக சொல்லலாம். வாரத்தில் முற்பகுதி வந்து ஒரு சில தடங்கள் அல்லது தாமதங்கள் அல்லது எதிர்மறையான பேச்சுக்கள் அல்லது வந்து உங்களை வந்து ஏளனமாக பேசக்கூடிய சூழல்கள் இருந்திருந்தால் கூட எவ்வளவு பேர் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அல்லது எதிர்த்து பேசினாங்களோ அவங்களே ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு அல்லது பவியமாக பேசக்கூடிய அளவுக்கு அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வார பிற்பகுதியில் இருந்துகிட்ருக்குது. ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்தது நடந்தாலும் நல்லதுக்கு தான். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணோம், இல்லை தடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். தடங்கள் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தோஷமாகவோ அல்லது தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கவலையாக இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் அந்த தடங்கள் ஆனது தான் நல்லது அப்படின்னு புரியக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் பிற்பகுதியில் இருந்துகிட்ருக்கோம். அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கிறது, அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையிறது இதுவரை இந்த வாரத்தில் வந்து வார பிற்பகுதியில் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும். வார முற்பகுதியில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து, நிறைய குடும்பங்களை திட்டங்கள் போடுறாங்க, ஆனால் கணவர் ஒரு திட்டம் சொல்லுவார், மனைவி ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உருகி நின்றாலும் தருகி நின்றாலும் உண்மையோடு வாழ்வதுதான் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நல்ல மனப்பான்மை. இப்போ குடும்பத்தில் அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, அல்லது சொந்த பந்தங்கள் சொன்னாங்க, அல்லது வாத்தியார் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தனக்குத்தானே படிப்பின் மீது நல்லதொரு பிடிப்பு ஏற்படக்கூடிய வாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கம் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் விலக்கி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்க்க முடியும். ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் அதிகபட்ச அறிவாளி நினச்சிட்டு நீங்கள் பேச வேண்டியதை மற்றவங்க பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மற்றவங்களே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு வரமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. பொதுவாகவே இந்த வாரத்தில் புதன்கிழமை என்றைக்கு வந்து இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க கடவுள் வழிபாடோ அல்லது புது முயற்சிகளில் ஈடுபடுறது அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறது இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு முற்போக்கான முன்னேற்றமான நல்ல ஒரு நாளாக நல்லதொரு நேரமாக சகாயமான சந்தோஷமான நிகழ்வாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சார் அடுத்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்க சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உன்னதம் நிறைந்த வாரமாகவும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. தைரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு தகுதியோடு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அருகதையோடு ஆடம்பரமாகவே நடக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அரக்கனாக இருந்தாலும் கிறுக்கனாக இருந்தாலும் அவங்கள வெறுக்காமல் இருக்கிறது நல்லதா இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ கடாட்சங்களும் மகாலட்சுமியின் கிருபையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பொதுவாக
விருச்சிக ராசிக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அதிகபட்சமாக இருந்துட்டுருக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட இந்த வாரத்தில் மகாலட்சுமி அனுகிரகம் அதிகமாக இருந்துட்டுருக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அங்காரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கிறது, இருக்கிற பூமியில் வந்து வம்பு வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லிருந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியது, தீர்ப்பு சம்மந்தப்பட்ட அதாவது நீதிமன்ற சம்மந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது, சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கிறது, மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல மனசுக்கு இனிய சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடந்துருக்கக்கூடிய வாரமாக இருந்துட்டு இருக்கும். திருமணமே ஆகாமல் திருமணமே வேண்டாம்னு வெறுத்து போனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய, இதுவரைக்கும் இத்தனை வயசாச்சு திருமணம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அல்லது திருமணம் வேண்டாம்னு ஒதுங்கி நின்றவங்களுக்கு திடீர்னு திருமணத்தின் மேலே பற்று ஏற்பட்டு ஆர்வம் ஏற்பட்டு உடனே திருமணம் பண்ணலாங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட ஏழைகள் உள்ளவர்களுக்கு கூட தன்னுடைய காதல் வந்து உண்மையான அல்லது நன்மையான காதல் அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய நடுநிலைமையான வாரமும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. திருமண பேச்சுகள் உறுதியாக கூடிய ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ஒரு ஆண்களுக்கு வந்து தொழில் அமையணும் உத்தியோகம் அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் வந்துட்டு இருக்கணும். ஒரு உத்தியோகம் அமையணும் ஜீவனஸ்தானம் நல்லா இருந்துட்டு இருக்கணும். அதில் வந்து தொழில் அமையணும் அப்படின்னா தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னா புதன் பகவான் நல்லா இருந்துட்டு இருக்கணும். அந்த தொழிலுக்கு அதிபதி புதன் பகவான் நல்லா இருக்கார் அப்படிங்கிறத விட ஜீவன ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து நல்லதொரு மகிழ்ச்சி அதுக்கு மேலே வளர்ச்சி கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதாவது சுக்கரனாக இருந்தால் இந்த தொழில் பண்ணு, சூரியனாக இருந்தால் இந்த தொழில் பண்ணு, அதே மாதிரி சந்திர பகவானாக இருந்தால் இந்த தொழில் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒருவருக்கு புதன் பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் இறங்கினாலும், ஏன் நீங்கள் தொழிலே செய்யாமல் சும்மா உட்காந்து காய்ச்சி மூச்சுன்னு எழுதினா கூட அது கவிதையாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா வித்தைக்கும் கற்பனைக்கும் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கால் மேல கால் போட்டு கடல் அளவு தனம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பயப்படாம வந்துட்டு இருக்கலாம். எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் சுறுசுறுப்போடு அதே சமயத்தில் வந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நுண்ணறிவை பயன்படுத்தி நுட்பத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நந்தா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லதா இருக்கும். சின்ன முயற்சியா இருந்தா கூட அதுல பெரிய லாபம் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பிதா வழி சொத்துக்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மனசுக்கு ஆறுதல் கிடைச்சிட்டு இருக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்தில் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான தகுதி உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே இந்த தொழில் செய்யலாமா, இந்த உத்தியோகம் போகலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பெத்த பாசத்தையும் ரத்த பாசத்தையும் மொத்தமாக மதிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதிகாரம் உயரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பமே மேன்மை அடையக்கூடிய, அதாவது குடும்பத்தில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க இருந்திருந்தால் கூட இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மொத்த குடும்பமே முன்னேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் எடுத்த காரியத்தில். அடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அற்புதமான காலமாக உங்களுடைய ராசிப்படி கும்பராசிக்கு ஏழரைச்சனியாகவே இருந்தால் கூட மிகப்பெரிய ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் கும்பராசிக்கு ஒரு அற்புதமாக வந்துட்டு இருக்கும். அதாவது மற்ற நேரங்களில் கும்பராசிக்கு ராசிக்கு அதிபதி பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த வாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக, எந்த காரியம் எடுத்தாலும் எந்த செயலை செஞ்சாலும் முதல் முதல் பிள்ளையார் வழிபாடுன்னு சொன்ன சாஸ்திரம் தான். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கோங்க, அல்லது முருகப்பெருமானை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கங்க. கந்த பெருமானை எந்த நேரத்திலும் நினச்சி நீங்கள் செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் இந்த மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது. ஏற்றங்கள் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார்?
மீன ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கடல்ல வந்து அதாவது இந்த மீன் பிடிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க மீனவர்களுக்கு அல்லது நீர்வாழ் சம்பந்தப்பட்ட உயிரினங்களுக்கு அல்லது நீர்ல வந்து விற்பனை செய்யறவங்களுக்கு சாதாரண வாட்டர் பாட் விற்கிறோம் இல்லைங்களா வாட்டர் கேன் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்தமாக ஒரு வேன் வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது சாதாரணமாக ஓட்டுநராக வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்க கூட சொந்தமாக வாகனம் வாங்கி நம்ம முதலாளி ஆகலாங்கிற எண்ணம் பலிதமாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு அருகதையோடு இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் பெண்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு பேருதவியாகவும் பெரும் பிரபலியமாக வந்துட்டு இருக்கும் அதாவது அடுத்து வாகனம் வாங்குறீங்களோ இல்லையோ இருக்கிற வாகனம் பரிபோகாமல் இருக்கிறது கூட இருக்கிற தகுதி குறையாமல் இருக்கிறதுக்கு பெண்களுடைய ஆலோசனை இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது மீனராசியை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய இந்த காலங்களில் கிரக கோச்சாரப்படி மற்ற ராசிகளை விட மீன ராசிக்கு வந்து அமைப்பும் அருகதையும் அதிர்ஷ்டமும் யோகமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் மீனராசியை பொறுத்தளவுக்கு எந்த நேரத்திலும் எதையும் தாங்கும் இதயத்தோடு செயல்படுவது நல்லதாக இருக்கும் பெண்கள் ஆலோசனை கேட்டு பண்ணா அந்த விஷயம் கொஞ்சம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சார் 12 ராசிக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பலனாக தான் இருந்தது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஏற்றங்கள் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கக்கூடியதா வந்து நாங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி வார வாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து வெளிப்படையான பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எது நிஜமோ அதை நீங்க வந்து அப்படியே பளிச்சுன்னு நீங்க வந்து எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க இதனால நாங்க நிறைய விஷயங்கள் புது புதுசா கத்துக்கிறோம் நிறைய உண்மைகளை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் சார் அந்த வகையில ஆன்மீக ரீதியா ஒரு கேள்வி இருக்கு சார் என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விரதம் இருந்தாக்கா வந்து ஒருத்தருடைய தலை எழுத்தே வந்து மாறிடும் ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது நிஜங்களா அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது மனம் உருகி முருகான்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் மனம் எதிர்பார்த்த தனம் மனம் எதிர்பார்த்த ஒரு பணம் மனம் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதியாக இருந்துட்டு இருக்குது அந்த முருகப்பெருமான வளர்த்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பெண்கள் தான் அந்த கார்த்திகை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு உண்டான விரதமோ அல்லது அந்த கார்த்திகை பெண்களை வணங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்லது சாதாரண குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட மற்ற நாளில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனையை விட இந்த கிருத்திகை நாளில் வந்து கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நாளில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ஏன் கார்த்திகை நாளில் வந்து உங்களுடைய மாங்கல்யத்துக்கு சந்தன குங்குமம் வச்சு முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் நிறைய வீடுகளில் கேட்பாங்க இல்லையா என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல பேச்சுக்களை நல்ல ஆலோசனைகளை மதிக்கக்கூடிய உங்களுடைய மனம் அறிந்து நடக்கக்கூடிய உங்களுடைய மனம் அறிந்து செயல்படக்கூடிய அமைப்பு மணவாளனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிருத்திகை நாள் என்று உங்களுடைய மாங்கல்யத்துக்கு முருகர் கோயிலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அல்லது சந்தன குங்குமம் வச்சு முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் அது சிறப்பாக இருந்துட்டு இதெல்லாம் வந்து குழந்தை பேர் புத்தர் பேர் கிடைக்காம நிறைய பேர் கவலைப்படுவாங்க இல்லையா அந்த புத்தர் பேருக்கு உண்டான பிரார்த்தனை கூட சஷ்டி அப்படிங்கிறத விட இந்த கார்த்திகை நாள் என்று பிரார்த்தனை வச்சுக்கிறது முருகப்பெருமான வேண்டுதல் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது பெண் குழந்தையே பிறந்தால் கூட உங்கள் ஜாதகப்படி பெண் குழந்தையும் பிறக்கணும் அமைப்பு இருந்தால் கூட அந்த பெண் குழந்தை கூட யோகமான நேரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிருத்திகையில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு பிரார்த்தனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில வீடுகளில் பிள்ளைகள் மூலமாக தான் தொல்லைகள் இருந்துட்டு இருக்கும் இந்த குழந்தைகள்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி குழந்தைங்க உண்மையாலுமே பெற்றவங்களுடைய பாசத்தையும் பெற்றவங்களுடைய தியாகத்தையும் நாம மொங்கா மொங்கான்னு ஹோமத்தை வளர்த்து யாகத்தை வளர்த்துறதை விட பெற்றவங்களுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பெற்றவங்களுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிருத்திகை நாளில் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் பேரில் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனை வந்து ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு எவ்வளவோ ஹீரோக்கள் அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து ஹீரோவாக ஆக்கிறது பெற்றவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிள்ளைகள் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியமும் இந்த கிருத்திகள் இருந்துட்டு இருக்குது அதனால இந்த கிருத்திகை ஒவ்வொரு நாளுக்கும் வழிபாடுகளுக்கு நல்லது இருந்திருந்தால் கூட இந்த கிருத்திகை அப்படிங்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை நீங்களும் ஒவ்வொரு கிருத்திகளை வழிபாடு வச்சுக்கும் பொழுது தொடர்ந்து 6 கிருத்திகை வழிபாட்டுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் ரொம்ப அருமை சார் எல்லாருடைய பேரண்ட்ஸுக்குமே இருக்கக்கூடிய கவலை பார்த்தீங்கன்னா என் பையன் என் குழந்தை என்னை வந்து மதிக்கவே
மாட்டாங்க, என் பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியானவங்க வந்து இந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டா வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா அப்பானுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கு நிக நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கிருத்திகை விருதமோடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதும் நமக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை பார்த்துட்டு அவரை நேரடியாக சந்திக்கணும், இல்லை அட்லீஸ்ட் தொலைபேசி மூலமாவே கூட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா சார்கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த 2 எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904043137. அடுத்த நம்பர் 9952999118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த 2 நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 ஒளிபரப்பாகுது, தவறாம பாருங்க. இன்கேஸ் டிவியில் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.